வணக்கம் ஸ்ரீ ஆதிநாத மகரிஷியின் பரிபூர்ணாசியுடன் ஸ்ரீ ஆதி பிரணவ யோக ஞான சித்தரின் பரிபூர்ணாசியுடன் குருசக்தி மையம் ஆதி பிரணவ யோக ஞான சித்தர் மூவாயிரடம் ஒளி இருக்கிறார் அவர் என் குரு ஆதிநாத மகரிஷிக்கு கலைகளை கற்றுக் கொடுத்து அவரிடம் அன்பால் கற்று ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் குரு சக்தி மையம் என்று பெயர் வைத்து பயிற்சியை நடைபெற்று கொண்டு வருகிறது இன்று சனிக்கிழமை சனியோட கிரக கதிர்வீச்சு நம்ம உடம்பில் குறைவாக இருந்தால் ஒம்பது நவக்கிரங்கள் மனிதன பாடியை உற்பத்தி பண்ணுது சனியோட சனியோடைய கிரக கதிர்வீச்சு எலும்பு உற்பத்தி பண்ணுது ஆச்சுங்களா இந்த சனியோட கிரக கதிர்வீச்சு உடம்பில் குறைவாக இருந்தால் அதாவது சனி திசை சனி புத்தி கிரக கதிர்வீச்சு ரேஸ் பிளானட் ரேஸ் குறைவாக இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா ஆக்சிடெண்டில் கையால் உடையும் பிஸ்னஸ் லாஸ் ஆகும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ட்ரான்ஸ்ஃபர் ஆவாங்க சஸ்பெண்ட் ஆகுவாங்க வேலை மாற்றம் நம்மளே வேணாம் எழுதி கொடுத்துருவாங்க மெமரி குறையும் மூட்டு தேய்மான தவறும் மன வளச்சலுக்கும் சளி பிரச்சனை கொடுக்கும் ரெண்டாவது அங்கங்கே பெயினை கொடுக்கும் இது சனியோட கிரக கதிர்வீச்சு குறைவாக இருப்பதால் இந்த சனியோட கிரக கதிர்வீச்சை நம்ம குறைய கதிர்வீச்சை நம்ம ரேஸ் பண்ணிட்டோம்னா ஒரு பக்கம் போகிறோம் ஐநூறு காசு இருக்குது ஆனால் எக்ஸ்ட்ரா வேணும் ஒருத்தர் கடை வாங்கிட்டு போனால் முடிஞ்சு போயிட்டு வந்துடலாம் அதுபோல் அந்த க கிரக கதிர்வீச உடம்பில் நாம் ட்யூன் பண்ணிக்கிட்டோம்னா நவகிர சனி கிரக கதிர் முழுமையாக விடுபடலாம் அப்போ சனி கிரக கதிர்வீச எப்படி நம்ம வந்து பண்ணுறது அப்படின்னா இது வர என்ன பண்ணுவாங்க சனி திசை சனி புத்தி பிரச்சனையாக இருந்ததுன்னா ஏழை சனி சனி கண்ட சனி தலைச்சனி பண்ணுவாங்க திருநள்ளாறு போவாங்க குளத்தில் குளிப்பாங்க சட்டையை விட்டுருக்க போட்டா சட்டை விட்டுட்டு வந்துடுவாங்க சாமி கும்பிட்டு வந்துடுவாங்க அடுத்தது சனிக்கிழமனா நவகிரகம் கோயிலில் போய் நவகிரகத்துக்கு நல்லெண்ணெய் விளக்கு போடுவாங்க கொடுமுடியாக இருந்ததுன்னா கருப்பு துணியில் எள்ளு போட்டு விளக்குப்படுத்திகிட்டு வருவாங்க இதெல்லாம் எல்கேஜி தற்சமை ரெமெடி அதில் வந்து தற்சமை நிவாரணங்கிறது பேருக்கு தான் ஹண்ட்ரட் பர்சண்ட்டில் ஒரு ஃபைவ் பர்சன்ட் தான் உங்களுக்கு கிளியர் ஆகும் ஆனால் நூற்றுக்கு நூறு சனி கிரகத்தால் தசா புத்தினால் ஏற்படும் பாதிப்புகள் முழுமையாக வராமல் தடுக்கிறதுக்கு தான் இப்போ சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம் இந்த வித்ய உலகத்தில் எங்கேயுமே இல்லை அப்போ சனி யார் சொன்னால் கேட்பனா கணபதி கணபதி சனி சந்தோஷப்படுத்தக்கூடிய கணபதி மந்திரத்தை சொல்லணும் எட்டு முறை சொல்லணும் சனி நம்பர் எட்டு சனி சோசரம் என்ன ஊம் நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரம் யமா கிரஜம் ச யம் சம்பூதம் தம் நமாமி சனேசரம் அந்த மந்திரத்தை எட்டு முறை சொல்லிக்குங்க சோஸ்தரத்தை அதுக்கப்புறம் சனி ஓரையில் ஆதிநாத பயன்படுத்துங்க இந்த ஆதிநாத இருக்குது பார்த்தீங்களா நொடிக்கு மூன்று லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் போகும் அங்கே போய் சனியோட பிளான்டக்கூடிய கூடிய கரை கதிரி வச்சு உள்ள எழுத்துக்கணும் வந்து நம்ம உடம்பு உள்ளே பாஸ் வாங்கிடும் அதனால் சனி திசை சனி புத்தியால் ஏற்படும் பாதிப்புகள் வராமல் முழுமையாக தடுக்கலாம் சனி திசை நல்லா இருக்குன்னா பலப்படுத்தலாம் இந்த வித்தை உலகத்தில் குரு சக்தி மையத்தை தவிர எங்கேயும் இல்லை என்பதை உறுதியாக கூறவங்களுக்கு பண்ண முடியும் இது இல்லாமல் வன்னி இருக்குது பார்த்திங்களா சனியோனை கதி வச்சுருக்கணும் வன்னி மரம் அந்த வன்னி மரத்தில் நம்ம வரலை நடுவரல் சனி வரல் அந்த வரலை வச்சு மூச்சு எழுத்திங்கன்னா சனி கிரக வச்சு உடம்புல பாஸ் ஆகிடும் சகல மேலு கரு குரு சக்தி மையம் ப்ளஸ் நைன் ஒன் செவன் நைன் ஜீரோ ஃபோர் சிக்ஸ்டி எயிட் ஜீரோ செவன் நைன் சகல சௌபாக்கியம் பெறுக